Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு சிறு தொழிலும் பார்க்க போகிறதில்ல, எந்த குக்கிங் ரெசிபியும் பார்க்க போகிறது. என்னோடய ஒரு ஆஸ்பெக்டை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 7th 8th படிக்கும்போது 5th படிக்கும்போது வரைஞ்ச ஓவியங்கள்லாம் இருக்குது, அதை அப்படியே பாதுகாத்து வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு காட்டலான்னு நினைக்கிறேன். நான் என்னோடய எல்டர் சிஸ்டர் வந்து மேரேஜ் ஆகும்போது நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஆனுவல் லீவுக்கும் வந்து நான் கோயம்புத்தூர் போவேன். அவங்களுக்கு கொடுத்தது கோயம்புத்தூரில். மாமா வந்து பயங்கரமாக வரைவார். அவங்க வீட்டில் நிறைய புக்ஸ் இருக்கும், சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி, அதில் நிறைய டிராயிங்ஸ் இருக்கும். அதை பார்த்து அவர் வரைவார். நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனே. அவர் வரையும்போது நானும் பக்கத்தில் உட்காந்து அவர்கிட்ட ஏதோ பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி அப்போ வரைஞ்சிருக்கேன். அது வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், என்னோடய குழந்தைங்களுக்கு நான் காட்டணும்னு. இப்போ நீங்களும் என்னோடய சகோதரிகள், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், சில்ட்ரன் மாதிரி தான். சரி, உங்ககிட்டையும் காட்டலான்ட்டு நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். பாருங்கள், அந்த ஒவ்வொரு டிராயிங்க்கும் நான் நேம் வேறு கொடுத்துருப்பேன், அகல்யா அப்படின்ட்டு. அந்த நேமுக்கு தகுந்த மாதிரி பின்னால் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கவிதை அப்போ வந்து எழுதியிருக்கேன். சிரிக்காதீங்க, அதெல்லாம் பேப்பரெல்லாம் கலரே மாறிடுச்சு. நான் கொஞ்சம் கவிதையும் எழுதுவேன், தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும். கயல்விழின்னு பேர் வச்சுருக்கேன். அந்த டிராயிங்க்கு வந்து அகல்யான்னு பேர் வச்சுருக்கேன். ஏதாவது ஒன்று சாதனை பண்ணணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசை, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் ஒன்றும் பண்ணலை. லாவண்யான்னு வச்சுருக்கேன் இந்த டிராயிங்க்கு. நிறைய வரைஞ்சிருந்தேன், இது மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போது மற்றதெல்லாம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. சரஸ்வதி, இது 79 இயரில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், 17579. சாமி உருவங்கள்லாம் வரையணும்னு ஆசை, அவ்வளோ பர்ஃபெக்டாக வரல, ஏதோ எனக்கு அப்போ தெரிஞ்சது வந்து வரைஞ்சிருக்கேன். கமல் சாரோட பெரிய ஃபேன் நான், அவரை வரையணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ட்ரை பண்ணேன், கமல் சார் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் வந்து 5th ஸ்டாண்டர்டு 6th ஸ்டாண்டர்ட் லீவில் போனப்போ வரைஞ்சது. இந்த டிராயிங்க்கு வந்து கோகிலா அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். இதுவும் வந்து 6th or 5th வரைஞ்சது. நான் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் சென்ட் மேரிஸில் தான் படித்தேன். அப்புறம் 12th முடித்ததுமே 1 இயர் கேப் ஆகிடுச்சு வீட்டு சூழ்நிலை காரணமாக. அதுக்கப்புறம் அடம் பிடிச்சி காலேஜில் சேர்ந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2nd இயரில் இருப்பாங்க, நான் வந்து 1st இயருக்கு போனேன். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேர்ந்தேன் சாரதா காலேஜில். அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் எம்ஏ கரஸில் பண்ணேன், பிஎட்டும் கரஸில் பண்ணேன். ஒரு தடவை என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய மார்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க படின்னு சொன்னதுனால எம்ஏ படிக்க, ஃபஸ்ட்டு பிஎட் படிக்க வச்சார், அப்புறம் எம்ஏ. எம்ஏ வந்து எக்ஸாம்ஸ் எழுதும்போது மாமனார் வந்து தவறிட்டார், 2 எக்ஸாம்ஸ் வந்து பெண்டிங் ஆகிடுச்சு. அந்த 2 எக்ஸாம் வந்து 45 வயசில் தான் அப்புறம் எழுதி பாஸ் பண்ணேன். டியூஷன்ஸ் ரொம்ப நாளாக எடுத்தேன், கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸ் அனுபவம் இருக்குது டியூஷனில். டியூஷன் எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு தனி வீடியோ ஒன்று போடுறேன், ஏன்னா என்னோடய மெத்தடே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டியூஷனில் ஆனுவல் டே நடத்துவேன், அட்டெண்டன்ஸ் எடுப்பேன், எல்லாமே இருக்குது. இது வந்து போஸ்டர் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய அப்போ செஞ்சேன். ஏதோ 1-2 தான் இப்போ இருக்குது. வீடெல்லாம் மாறி மாறி வந்ததுனால எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க நீங்களும் தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை போடலான்ட்டு.
இதெல்லாம் வெறும் ஷீட்டில் இந்த மாதிரி பண்ணது தான், நோட்டாக வரைஞ்சிருக்கலாம் அப்போது தோணும் போதெல்லாம் வரைஞ்சது. பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்து வச்சு பத்திரப்படுத்துங்க. பிற்காலத்துக்கு அவங்க குழந்தைங்களுக்கு காட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது செஞ்சுருந்தாலும் அதை பாதுகாத்து வைங்க. ஏதோ நம்மளுக்கு தெரியறத நம்ம செய்கிறோம். அவங்கள ஊக்குவீங்க உங்கள் குழந்தைங்கள. சம்மர் கிளாஸ்லலாம் வந்து வீட்லேயே உட்கார விடாதீங்க, ஏதாவது கற்றுக்க அனுப்புங்க. நான் டுவெல்த்து முடித்ததுமே அந்த 1 இயர் வீட்டில் இருந்தப்போ ஹிந்தி கிளாஸ்க்கு போனேன், ஒரு 2 எக்ஸாம் தான் எழுதினேன். டெய்லரிங் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், மிஷின் எம்ப்ராய்டரி கொஞ்சம் போனேன், கோலம் கிளாஸ் போனேன், தண்ணி மேலே கோலம் இதெல்லாம் போகிறதெல்லாம் அப்போ கற்றுக்கிட்டேன். அந்த 1 இயரும் நான் வேஸ்ட் பண்ணலை. குழந்தைங்களுக்கு டியூஷனும் எடுத்தேன். காலேஜ் போயிட்டு படிச்சுட்டு இருக்கும்போதும் ஈவினிங் வந்து டியூஷன் எடுப்பேன் வீட்டில். அப்போல்லாம் 10 ரூபா தான் தருவாங்க மந்த்லி. அதை அப்படியே சேவ் பண்ணி என்னோடய மேரேஜுக்கான சாரீஸை நானே தான் சேர்த்துக்கிட்டேன். என்னோடய மேரேஜுக்கு 50 சாரீஸ் நானே தான் சேர்த்துக்கிட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து நிச்சயம் பண்ணப்போ போட்ட வைர மோதிரம் வந்து என்னோடய ஏர்ன் பண்ண மணியில் தான் நான் வந்து செஞ்சேன். குழந்தைங்களெல்லாம் நல்லா ஊக்குவீங்க, டேலண்டடாக எடுத்துகிட்டு வாங்க. இந்த காலத்தில் டேலண்டெல்லாம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்டடீஸை மட்டும் வந்து டிபெண்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு எதில் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அதில் ஊக்குவீங்க. உங்களோட விஷயம் வந்து அவங்க மேலே திணிக்காதீங்க. இதெல்லாம் வந்து அந்த 5th 6th அப்போ வரைஞ்ச ட்ராயிங்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.